தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. அது நம்முடைய மணிநாடாராக இருக்கட்டும், வேறு பல சுந்தர் பிச்சை போன்றவர்கள்லாம் இங்கேருந்து போனவர்கள் தான். பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் சென்று அங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இங்கே வேலை கொடுக்கலங்கிறது வேற விஷயம். ஆகவே மனித வளமே இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுவது பொருத்தமற்றது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஐஐடிகளில் முதல் இடத்துல வகிப்பது சென்னை ஐஐடி தான் என்று இன்றைக்கு ஐஐடியினுடைய அந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் நேராக பார்த்துருக்கிற ஒரு ஆளுநர் எப்படி இப்படி பேசுகிறாரு, அவருடைய பேசுவதற்கு என்ன பின்புலம் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஆகவே திரும்ப திரும்ப நாம் சொல்லிட்டோம், ஆளுநர் அவர்கள் இப்படி பேசக்கூடாது, இவரை கட்டுப்படுத்துங்க, இவரை வந்து ஒழுங்குபடுத்துங்கன்னு மத்திய அரசாண்ட சொல்லிட்டோம். ஆனால் எவ்வளவு நம்ம சொன்னாலும் மத்திய அரசு தலையிடுற மாதிரியோ கட்டுப்படுத்துகிற மாதிரியோ இல்லை, அவர் மேலும் மேலும் தீவிரமாக பேசிக்கிட்டே இருக்கார். எனவே எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் இதை பொறுத்து கொண்டிருக்க போகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எவ்வளவு காலத்துக்கு பொறுத்து கொண்டிருப்பதுங்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர்கிட்ட வற்புறுத்தி இருக்கிறோம், இந்த ஆளுநரை பணிநீக்கம் செய்ய வேண்டும், பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி உச்சநீதிமன்றத்திலே தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் மீண்டும் இங்கே வற்புறுத்த விரும்புகிறேன். சார், அமித்ஷா பேசியிருந்தாரு, வருங்காலத்தில் ஒரு தமிழராக பிரதமராக போச்சிருக்காரு, ஏற்கனவே ரெண்டு முறை பிரதமர வாய்ப்பு தமிழருக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கு திமுக கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு மூப்பனார சொல்ல வர்றாரு தெரியுது, இன்னொன்னு யார சொல்ல வர்றான்னு நீங்க சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல, அதாவது கடந்த கால வரலாற்றை எல்லாம் பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன தைரியம் இருக்கு, என்ன தகுதி இருக்குன்னா எனக்கு தெரியல. அந்தந்த காலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கூடி மூப்பனார் உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் அன்னைக்கு அந்த புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஆட்சியெல்லாம் இப்போ போய் என்னைக்காவது மூப்பனார் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அதெல்லாம் கெடுத்துட்டாங்கன்னு என்னைக்கா அவர் சொல்லியிருக்காரா? எனவே இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாற்றில் இப்போ போய் தப்புந்தவருமா இப்படி பேசுறது மட்டும் இல்லை, அவங்க குறிவைக்கிறாங்க என்னன்னா, பக்கத்தில் கர்நாடகத்திலேயோ ஆந்திராவிலேயோ தெலுங்கானாலேயோ தங்களால் கால் ஊன்ற முடியுது, தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல, ஆகவே இங்கேருந்து இருக்கிற செங்கோலை கொண்டு நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வைக்கிறேன்னு சொல்கிறதும், அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டை குறிவைப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை தவிர அவங்க ஒன்றும் நிச்சயமாக தமிழரை வந்து பிரதமர் ஆக்குறங்கிறதுலாம் ஆக போகிறதே கிடையாது. இன்றைக்கி ஆக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 24 இவங்க வெற்றி பெற்றாலும் அதுக்கப்புறம் யாரை பிரதமர் ஆக்குறதுங்கிற கேள்வி. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மாதம் 23 நடைபெறக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் 2024 தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிட போகுது. எனவே அதில் வந்து நிச்சயமாக பிஜேபி தனிமைப்படுகிற வாய்ப்பு தான் இருக்குது, பிஜேபி வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஆட்சியை விட்டு போகிறவர் அவர் பதவியை பாதுகாக்க முடியுமா இல்லையாங்கிற நிலைமையை பற்றி யோசிக்காமல் நாங்கள் தமிழர் ஆக்குவோம் அவர் ஆக்குவோம் இவர் ஆக்குவோம் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து ஏதாவது கற்பனை, ஒரு கற்பனை பண்ணா கூட ஒரு கற்பனைக்கு ஏதாவது அளவு இருக்க வேணாமா? எதிர்கட்சிகள் ஒன்றிணையும் முயற்சி சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், மாயாவதியா இருக்கட்டும், யாருமே வந்து உங்களுடைய இதுல வந்து பிஜேபி மாயாவதி மட்டும் தனியா இருக்காங்க, பாக்கி எல்லாரும் பிஜேபி நாடிதான் போறாங்க. இல்லை இல்லை, அதாவது வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும்னா, அகில இந்திய அளவில் ஒரே அளவு மாதிரியான கூட்டணி என்பது அமையாது. எப்படி தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர்த்து பிஜேபி கூட்டணியை தவிர்த்து மற்றெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்களோ, பீகாரில் எப்படி பிஜேபியை தவிர்த்து மற்றவங்களாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்களோ, அந்த மாதிரி அந்தந்த மாநிலத்துக்கு நிலைமைக்கு ஏற்ப பிஜேபி வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணி என்பது மாநில அளவில் உருவாகும். அதில் சில கட்சிகள் சில மாநிலத்தில் இருக்கலாம், சில கட்சிகள் சில மாநிலத்தில் இருக்காது. எனவே மாநில அளவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கான, அதுக்காக தான் இப்போ 23 அவங்க கூடுறாங்க. ஆகவே இந்த கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே மாதிரியான கூட்டணி அப்படி சொல்ல முடியாது. சில மாநிலங்களில் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும், சில மாநிலங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன கேட்டுக்க விரும்புகிறோன்னா, இந்த மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சிகளும் முழு மனதோடு ஒத்துழைக்க வேணும் என்றுதான்.
எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, ஒரு ஒரு பிரதமரை முன்மொழிஞ்சுதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் பிஜேபியை வீழ்த்துவோம், தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அடுத்த பிரதமர் யார் என்பது அப்ப தீர்மானிக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் பிரதமரை முன்மொழிஞ்சு அவர் வேணுமா வேண்டாமாங்கிற சர்ச்சையை நாங்கள் உருவாக்க விரும்பலை. எனவே இப்போது பிஜேபியை வீழ்த்துவது என்கிற ஒற்றை கடமையோடு ஒற்றை அஜெண்டாவோடு தேர்தலை சந்திப்போம். அதாவது வட மாநிலங்களில் அவர் ஆளக்கூடிய குஜராத் போன்ற மாநில குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்னைக்கு கூட 4 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு, மருத்துவமனையில் சரியான மின்சார தாய்கள் இல்லாமல் ஐசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் செத்து போயிருக்குங்கிற செய்தி வந்துக்கிட்டு 4 நாளைக்கு முன்னாடி யூபியில் வந்திருக்கு. எனவே இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், அப்போ இந்தியாவுடைய புள்ளிவரத்தை எடுத்து பாருங்க, மனித வளம் என்று பார்க்கிற போது மின்சாரம்னு பார்த்தாலும் சரி, பர்காபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தாலும் சரி, உணவுன்னு பார்த்தாலும் சரி, மருந்துன்னு பார்த்தாலும் சரி, கல்வின்னு பார்த்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே குஜராத்தை விட யூபியை விட தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்கு. நம்ம கிட்ட வரி வசூல் பண்ற பணத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், 9 ஆண்டுகள் ஆச்சு, நீங்க எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல இல்ல, உங்க ஆட்சியில தான் அதை வந்து நிறைவேற்ற வேண்டி. நான் என்ன கேக்குறேன், இதோடு அடிக்கல் நாட்டப்பட்ட என்ன கேட்கணும்னா, மீதி இருக்கக்கூடிய எல்லா எய்ம்ஸுக்கும் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கும், இதுக்கு மட்டும் ஏன் ஜப்பான் நிறுவனம் ஒதுக்கணும், ஏன் மத்திய அரசு ஒதுக்க கூடாது? இதோடு அடிக்கல் நாட்டப்பட்ட மற்ற மெடிக்கல் காலேஜுக்கு எய்ம்ஸுக்கு பூரா நீங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கிறீங்கல்ல, அப்ப இதுக்கு மட்டும் என்னது ஜப்பான் நிறுவனம்? அப்படியே ஜப்பான் இருந்தா கூட நீங்க வந்து நீங்க தானே அந்த அரசாங்கத்தோட பேசணும். இது வந்து வேணும்னே வந்து தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கிடைக்க கூடாது, அந்த ஒரே நோக்கத்துக்கு நீங்க சொல்ற காரணம் இதெல்லாம். மின்சார வெட்டுன்னு வருகிற போது, மின்சார கட்டண உயர்வு வருகிற போது, நாங்க வந்து மின்சார கட்டணத்தை எதிர்த்து போராடி இருக்கோம், மின்சார கட்டணத்தை உயர்த்த கூடாதுன்னு வற்புறுத்தி இருக்கிறோம், அதுக்காக எங்களை கூட அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஒரு தோழமை கட்சியாக இருந்து கொண்டு, கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு நாங்கள் விமர்சிக்காமல் பட்டுப்படாமல் பேசலையே. நீங்கள் வந்து இப்போ 12 மணி நேரம் தொழிலாளர் தொழிற்சங்க தொழிற்சாலை சட்ட திருத்தம் வந்தது, நாங்கள் எங்கே பட்டுப்படாமல் பேசணும்? சட்டமன்றத்தில் இவங்க தானே வெளிநடப்பு பண்ணாங்க, முதல் முறையாக கூட்டணி கட்சியாக இருந்தபோது வெளிநடப்பு பண்ணுமே. எனவே எங்களை பொறுத்த வரையில் பிஜேபி எதிர்க்க